ஹாய் ஹலோ, டைம் பாஸ் பண்றதுக்கு டியூபுக்குள்ள வந்த நீங்க அப்படியே இந்த சவுண்டான வீடியோஸை சைலண்டா கேட்டுப்போங்க. போறதான் போறீங்க, அப்படியே தம்ஸ் அப் தரவிட்டு உங்களுக்கு ரெட் கலர் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சா சப்ஸ்கிரைப் தட்டிடுங்க. நீங்க ஒரு தடவை மணி அடிச்சீங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ணும் போதெல்லாம் நான் உங்க போன்ல மணி அடிப்பேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அஞ்சு வித்தியாசமான அமேசான் பொருட்களை பத்தி தான் பார்க்க போறோம். அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் உண்மையாலுமே அமேசான்ல தான் விற்கிறாங்களா அப்படின்னு நம்மளையவே சந்தேகப்பட வைக்கும். ஏன்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் அவ்வளோ வித்தியாசமா இருக்கு. இந்த வீடியோ உங்களை கண்டிப்பாக என்டர்டைன்மெண்ட் பண்ணும். இந்த வீடியோவை கடைசி வரையும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு அதெல்லாம் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்னு தெரியும். வாங்க என்னென்ன ப்ராடக்ட்ஸ்னு பார்ப்போம். நம்பர் ஒன், மொபைல் ஃபோன் ஜெயில். இந்த ப்ராடக்ட் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு பேரண்ட்டாக இருந்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வீட்டில் யாராவது ஒருத்தர் ஃபோன் அடிக்டராக இருந்தாங்க அப்படின்னா அவங்க ஃபோனை வாங்கி இதில் நீங்கள் லாக் பண்ணி வச்சுக்கலாம். ஆமாங்க, இது ஃபோன் அடிக்ஷனை குறைக்கிறதுக்காக தான் இந்த ப்ராடக்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இந்த ப்ராடக்டோட லிங்க் கொடுக்குறேன், வேணும்னா போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த லாக்டவுனில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன், வேணும்னா லாக்டவுன் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ப்ராடக்டோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ராடக்டில் ஒரு 6 ஃபோன்ஸ் உள்ளே வச்சு பூட்டுற அளவுக்கு இதில் ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு பர்ஃபெக்ட் கிஃப்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், நான் ஃபோட்டோஸில் காட்டுறேன். உங்கள் வீட்டில் இருக்கிற யார்ட்டையாவது நீங்கள் பேசணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அவங்க ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, அவங்க ஃபோனை வாங்கி நீங்கள் இதில் லாக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் இஷ்டம் போல் அவங்கக்கிட்ட பேசலாம். நீங்கள் பேசி முடித்ததுக்கப்புறம் வேணும்னா அவங்களுக்கு ஃபோனை ரிட்டர்ன் பண்ணலாம், இல்லை நாட்டி ஃபோனை ரிட்டர்ன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள், இந்த வீடியோவில் இந்த ப்ராடக்டை எப்படி செட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதில் கீழே தெரியுது பாருங்கள், 6 ஃபோன் ஸ்லைட்ஸ்லாம் இந்த ப்ராடக்ட்ஸ் அதுக்கு தான் யூஸ் ஆகுது. சரி, இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வாங்க அடுத்த ப்ராடக்டை பார்க்கலாம். நம்பர் 2, யுரேனியம் ஓர். யுரேனியம் ப்ராடக்ட்ஸ்லாம் அமேசானில் விற்பாங்களா அப்படின்னு எனக்கு ரொம்பவே சந்தேகமாக இருந்துச்சு. இருந்தாலும் நான் அமேசானில் தேடி பார்த்ததில் எனக்கு கிடைச்சது யுரேனியம் ஓர் ப்ராடக்ட் மட்டும்தான். இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது நம்ம சயின்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது பண்ணுறோம், நமக்கு யுரேனியம் ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் தேவைப்படுது அப்படின்னா நம்ம இந்த ப்ராடக்டை அமேசான்லேயே வாங்கிக்கலாம். அமேசானில் லீகலாக விற்கிறாங்க. இது எதுக்காக அப்படி விற்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸுக்கு தான். $39 இது விற்கிறாங்க. இந்தியாவில் விற்கிறாங்களா என்ன அப்படின்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் நீங்கள் வாங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா வாங்கி பாருங்கள். இது ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும்தான். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்கை கொடுக்குறேன், வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். சரி, வாங்க அடுத்த ப்ராடக்ட் என்னன்னு பார்ப்போம். நம்பர் 3, ரியல் ஹியூமன் ஃபிங்கர் போன்ஸ். இந்த மாதிரிலாம் அமேசானில் விற்பாங்களா அப்படின்னு எனக்கு கண்டிப்பாக தெரியாது. இருந்தாலும் நான் இதை பார்க்கறது என் கண்ணவே நம்ப முடியல. உண்மையாலுமே எப்படி ஒரு ஹியூமனோட ஃபிங்கரை இவங்கனால விற்க முடியுது அப்படின்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் ஆனால் இவங்க இதை வச்சிருக்காங்க அமேசானில். எப்படி இவங்களுக்கு ஹியூமன் ஃபிங்கர்ஸ் கிடைக்குது அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே டவுட்டாக இருக்குது. இதை எதுக்காக போட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம சயின்ஸ் லேபில் இதை வச்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு போட்டிருக்காங்க. வேணும்னா நீங்கள் இந்த ப்ராடக்டை போய் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை யூஸ் பண்ணி ஹியூமன் ஃபிங்கர்ஸ் வேணும்னா வாங்கிக்கலாம். சரி, வாங்க அடுத்த ப்ராடக்ட்டுக்குள்ளே போகலாம். நம்பர் 4, சிக்கன் காலர்ஸ். என்னடா இது, நம்ம டாகுக்கு தானே காலர்ஸ்லாம் போட்டு பார்த்துருக்கோம், இவங்க என்ன சிக்கனுக்கெல்லாம் காலர் விற்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போது சிக்கனை பெட்டாக வளர்க்குறவங்களுக்கு இந்த காலர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அமேசானில் இந்த ப்ராடக்டை விற்கிறாங்க. இந்த ப்ராடக்ட் உண்மையாலுமே ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா நான் இதுவரையும் கோழிங்களுக்கு இந்த மாதிரி பெல்ட்டு போட்டு யாரும் பார்த்ததில்லை. அப்படி பெல்ட் போடுறவங்களும் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்பி இந்த அமேசான் விற்கிறாங்க. இருந்தாலும் இந்த ப்ராடக்ட் ரொம்பவே அதிகமாக விற்றுருக்கு. இதுக்கு 11 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. கீழே கமெண்ட்லலாம், இந்த ப்ராடக்ட் எங்கள் கோழிக்கு செட் ஆகிருக்கு, எல்லா அவைலபிள் சைஸ்லேயும் விற்கிது அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. நீங்களும் கோழி வளர்க்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்டை போய் வேணும்னா வாங்கிக்கலாம். இதோட ரேட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் கொடுக்கல, நீங்கள் பை ஆப்ஷன் கொடுக்கும் போது தான் இந்த இது வரும்னு நினைக்கிறேன். இந்த கம்பெனி பேர் எசிதோ. சரி, வாங்க அடுத்த ப்ராடக்ட்டுக்குள்ளே போகலாம். நம்பர் 5, கிஃப்ட் ஆஃப் நத்திங். என்கிட்ட எல்லாமே இருக்குது, என்கிட்ட கோடிக்கணக்கான பணம் கொட்டி கிடக்குது, என்கிட்ட இல்லாதது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த ப்ராடக்டை நீங்கள் கிஃப்டாக கொடுக்கலாம். அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட நீங்கள் இந்த ப்ராடக்டை கிஃப்டாக கொடுக்கலாம். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ராடக்ட்டு வெறும் அட்டை பாக்ஸ் மட்டும்தான் இருக்குது, உள்ளே ஒன்றுமே இல்லை.
ஆனா இதையும் $11க்கு அமேசான் விக்கிறாங்க. எப்படி எல்லாம் காசு சம்பாதிக்கிறாங்கன்னு பாருங்க. இப்படி ஒரு ப்ராடக்ட்டை நான் இதுவரையும் கேள்விப்பட்டதே இல்லை. இந்த வீடியோ போடுறதுக்காக ரிசர்ச் பண்ணும் போது தான் இந்த ப்ராடக்டே எனக்கு கிடைச்சது. இங்கே பாருங்க, இதுக்குள்ளே ஒன்றுமே இல்லை. நீங்கள் வாங்கி சும்மா ஷோகேஸுக்கு மட்டும்தான் வச்சுக்க முடியும். இதுக்கு பேர் தான் கிஃப்ட் ஆஃப் நத்திங். அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி வீடு கண்டென்ட்டான ப்ராடக்ட்ஸ் தேவை அப்படின்னா பார்ட் 2க்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.